வரலாறுக்கான போராட்டங்களும் நீருக்கான போர்களுமாக எதிர்கால வரலாற்றை கணித்து கொண்டிருக்கும் காலம் இது. ஆனாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐவகை நிலங்களாக மண்ணை பிரித்து வேளாண்மையை கட்டியாண்ட தமிழர்களின் நீர் மேலாண்மையை எண்ணி பார்த்தால் அவை வியக்க வைக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்பே பொறியியல் தொழில்நுட்பத்தின் சான்றுகளின் வரிசையில் நிலைத்து நிற்கிறது காலிங்கராயன் கால்வாய். தமிழரின் நீர் மேலாண்மை வரலாற்றில் கொங்கு நாட்டை செழிக்கச் செய்தது காலிங்கராயன் கால்வாய். வளைந்து நெளிந்து செல்லும் அந்த கால்வாய் காலம் கடந்தும் வரலாற்றிலும் நிலைத்து நின்றுவிட்டது. 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேராறுகளை இணைப்பது நல்லதா கெட்டதா, சுற்றுச்சூழலை பாதிக்குமா என்று நாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 12ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே சூழலியல் சீர்கேடு இல்லாமல் சிற்றாறுகளை இணைத்து ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு அடித்தளமிட்டுள்ளனர் பண்டைய தமிழர்கள். ஆதி மனிதர்கள் தங்களுக்கான உணவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள காய்கறி மற்றும் பழங்களை சேகரித்தல், கிழங்குகளை தோண்டி எடுத்தல், விலங்குகளை வேட்டையாடுதல் என்ற நிலையிலிருந்து உயர்ந்தனர். தங்களுக்கான உணவை தாங்களே விளைவித்துக் கொள்ளவும் தொடங்கினர். நீர்நிலைகளின் அருகில் வேளாண் நிலங்களை உருவாக்கினர். நீரோட்டத்தின் போக்கிலேயே நிலங்களையும் சீர்படுத்தினார்கள். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, கோடை மழை, குளிர்கால மழை என்று மழை பெய்கின்ற காலத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்து இயற்கையோடு இணைந்த வேளாண்மை தொழில்நுட்பத்தையும் வளர்த்தி எடுத்தார்கள். தனி மனிதர்கள் குழுவாக, குடும்பமாக, கூட்டமாக, குடியிருப்புகளாக, நாடாக மாறிய போது மக்கள் தொகை எண்ணிக்கைக்கேற்ப உணவிற்கான தேவையும் அதிகரித்து கொண்டே இருந்தது. கூட்டு உழைப்பால் உருவாக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் மன்னர்களின் காலத்தில் நாட்டின் சொத்தாக மாறியது. அதனால் வேளாண் நிலங்களுக்கு தேவையான நீரை பெறுவது குடிமக்களின் உரிமையாக மட்டுமன்றி அரசின் கடமையாகவும் மாறியது. காட்டை திருத்தி நாட்டை செழிக்க வைத்த மன்னர்களை சங்ககால புலவர்கள் போற்றி புகழ்ந்தனர். ஊற்றுகள் தோன்றும் ஆறுகளின் தோற்றுவாய் முதல் கடலில் கலக்கும் கழிமுகம் வரை ஆற்றின் போக்கில் நீர் மேலாண்மை செய்தனர். பண்டைய வேளாண்மையையும் நீரியல் மேலாண்மையையும் காடு கொண்டு நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கி என்று எடுத்து காட்டுகிறது பட்டினப்பாலை இலக்கியம். சேர நாட்டின் பெரும்பகுதி நீர் வளமிக்கதாகவே இருந்தது. பாண்டிய நாட்டு மன்னர்கள் வைகை, பொருணை உள்ளிட்ட ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகளை ஏற்படுத்தி வாய்க்கால், குளம், குட்டை, கிணறுகளை அமைத்து நீர் மேலாண்மையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அதே காலகட்டத்தில் பொன்னியாறு என்று அழைக்கப்பட்டு சோழமண்டலத்தில் பெருவெள்ளமாய் பாய்ந்தோடிய காவிரியை கட்டுப்படுத்த இயலாத நிலை இருந்தது. நீண்டதோறும் பயணிக்கும் ஆற்றில் கடைசி பகுதி நெருங்கும் இடத்தில் வேகத்தை குறைத்திட கட்டற்ற காட்டாரான காவிரியின் குறுக்கே கற்சிறை எனும் கல்லணையை கட்டி நீர் மேலாண்மையில் புதிய வரலாற்றை படைத்தான் சோழ மன்னர் கரிகால பெருவளத்தான். வேளாண் குடிமக்களின் அனுபவ அறிவும் சான்றோர்கள் நிறைந்த அரசவையின் ஆலோசனைகளும் புதிய நீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்க துணை புரிந்தன. குடிமராமத்து எனும் நீர் பண்பாடு இருந்ததால் நீர்நிலைகளை மக்களே பராமரித்துக் கொண்டனர். வேளாண் மக்களில் நீரியல் நிபுணத்துவம் பெற்றவர்கள் நீர்க்கட்டிகள், நீராணிகள், நீராளிகள், நீர் குடும்பங்கள், நீர்க்குடுமி, நீர்ப்பாய்ச்சி என்று அழைக்கப்பட்டனர். கிராமங்கள் தோறும் பொது நீர்நிலைகளை மேலாண்மை செய்துவிட்ட அவர்கள் நீர் பங்கீடும் செய்தனர். உணவு தேவைகளை நிறைவேற்றவும் நாட்டு மக்களின் வளங்களை பெருக்கவும் நாட்டின் வரி வருவாயை அதிகரிக்கவும் புதிய வேளாண் திட்டங்களை மன்னர்கள் முதன்மைப்படுத்தினர். கல்லணையின் தொடர்ச்சியாக கொங்கு நாட்டில் உருவாக்கப்பட்ட காலிங்கராயன் அணைக்கட்டும் காலிங்கராயன் கால்வாயும் சாமை விளைந்த நிலங்களை எல்லாம் சம்பா விளைகின்ற அளவிற்கு செழிக்கச் செய்தது. பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, நடுநாடு, கொங்கு நாடு என்று அன்றைய தமிழர் நிலம் ஐம்பெரும் நிலங்களாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. கொங்கு நாட்டில் மட்டும் 24 உள்நாடுகள் இருந்தன. பூந்துறை நாடு, தென்கரை நாடு, காங்கேய நாடு, பொங்கலூர் நாடு, ஆரை நாடு, வார்க்க நாடு, திருவனாங்குடி, மணநாடு, தலைய நாடு, தட்டைய நாடு, பூவாணிய நாடு, அரைய நாடு, கொடுவங்க நாடு, வடகரை நாடு, கிழக்கு நாடு, நல்லூருக்கு நாடு, அண்டை நாடு, வெங்கல நாடு, காவடிக்க நாடு, ஆனமலை நாடு, ராசிபுர நாடு, காஞ்சிக்கூடல் நாடு, குறுநாடு, வாழவந்தி நாடு ஆகிய 24 நாட்டையும் குறுநில மன்னர்கள் நிர்வாகம் செய்து வந்தனர். மதுரை ஆண்ட பாண்டியவேந்தர் குலசேகர பாண்டியனின் மகன்களான சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் கிபி 13ஆம் நூற்றாண்டில் தனித்தனியாக ஆட்சி புரிந்து வந்தனர். பாண்டிய மன்னர் வீரபாண்டியனின் ஆட்சிக்குள்பட்ட சோழமண்டல பகுதியை நிர்வாகம் செய்தவர்தான் காலிங்கராயன். பாண்டியர்களின் படைத்தளபதியாக, முதன்மை அமைச்சராக, மன்னரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த காலிங்கராயன் கொங்கு பகுதியின் பூந்துறை நாட்டை நிர்வாகம் செய்தார். பூந்துறை, வெள்ளோடை, நசியனூர், எழுமாத்தூர், பிடாரியூர், ஈங்கூர், பெருந்துறை, சாத்தம்பூர்,
காளமங்கலம், குளாநிலை, கிளாம்பாடி, முடக்குறிச்சி, அனுமன்பள்ளி, பழமங்கலம், குளவிளக்கு, காகம், அரச்சலூர், விளக்கேத்தி, ஈச்சம்பள்ளி, சத்தியமங்கலம், சேமூர், மங்கலம், வீரகநல்லூர், ஈரோடு, பேரோடு, சித்தோடு, திண்டல்புதூர், இளவமலை, திருவாச்சி, பனையம்பள்ளி, ஓடாநிலை, முருங்கைத்தொழுவு ஆகிய 32 தலை கிராமங்கள் பூந்துறை நாட்டின் நிர்வாக கிராமங்களாக இருந்தன. பூந்துறை நாட்டின் வெள்ளோடு கனகபுரம் கிராமத்தில் நிலக்கிழராக இருந்த நஞ்சையன் என்பவரின் மகனாக பிறந்தவர் லிங்கையன். சடையவர்மன் வீரபாண்டியன் ஆட்சியில் பூந்துறை நாட்டை நிர்வாகம் செய்கின்ற அளவிற்கு வீரத்திலும் தீரத்திலும் மதிநுட்பத்திலும் மன திட்பத்திலும் உயர்ந்து விளங்கியதால் லிங்கையனுக்கு பல பட்டங்களும் தேடி வந்தன. உத்திர அமைச்சர், உத்தரராயன், காணியாளர், சுந்தரபாண்டிய காலிங்கராயன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் காலிங்கராயன் என்றே அழைக்கப்பட்டார். லிங்கையன் என்ற பெயர் மருவி வந்து காலிங்கராயன் என்றானதாகவும், ஏரி குளங்களில் கலிங்கு என்பது நீரை தடுத்து வேளாண்மை செய்கின்ற ஒரு அமைப்பு, பூந்துறை நாட்டில் நீர் மேலாண்மை திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்தியதால் கலிங்கராயன் காலிங்கராயனாக மாறியதாகவும் செவிவழி கதைகள் கூறுகின்றன. காலிங்கராயன் அணை கட்டிய, காலிங்கராயன் கால்வாய் வெட்டிய வரலாற்று குறிப்புகளாக பட்டயங்கள், செப்பேடுகள், கைப்பீதுகள் எனப்படும் வம்சாவளி திரட்டுகள், வெளிநாட்டவர் குறிப்புகள், செவிவழி கதைகள், கொங்கு மண்டல சதகம், தலவரலாறுகள், பிரிட்டிஷ் அரசின் ஆவணங்கள் ஆகியன சான்றளிக்கின்றன. வேட்டை தொழில், சாமை, திணை, கம்பு, வரகு, அவரை, துவரை உள்ளிட்ட பயிர்த்தொழிலும் கால்நடை வளர்த்தல் போன்ற வேளாண் சார்ந்த தொழிலும் பூந்துறை நாட்டில் செய்யப்பட்டு வந்தது. பாண்டிய நாட்டின் வரி வருவாயை பெருக்கி ஏரி குளங்கள் கால்வாய்களை அமைத்து வந்த காலிங்கராயன் ஆற்றை மறித்து நீரை பெருக்கி வேளாண் நிலங்களுக்கு கொண்டு சென்றது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பத்தின் சாதனை என்று வெளிநாட்டவர்களின் குறிப்புகளில் எழுதப்பட்டுள்ளன. மலையும் மலை சார்ந்த இடங்களும் மிகுந்திருந்த பூந்துறை நாட்டு பகுதியில் நீரை பாய்ச்சி நெல்வளையும் மருத நிலமாக மாற்றுவதற்கு காலிங்கராயன் பல சவால்களை எதிர்கொண்டார். மனித உழைப்பும் நிதி ஆதாரமும் காலநிலை மாற்றங்களும் திடீரென பெருக்கெடுத்து வரும் காட்டு வெள்ளமும் தடைகளை தாண்டி சென்ற காலிங்கராயனின் மன உறுதிக்கு சான்றாக அமைந்தது. தாழ்வான பகுதியிலிருந்து மேட்டு நிலத்திற்கு நீரை கொண்டு சென்ற பொறியியல் தொழில்நுட்பம் காலிங்கராயனின் பொறியியல் நுட்பத்தை எடுத்து காட்டியது. காவிரி பேராறு மட்டுமின்றி தட்சிணப்பிரயாகை, பவானி என்று அழைக்கப்படும் வாணியாறு, காஞ்சிமானது என்கின்ற நொய்யலாறு, அமராவதி, மணிமுத்தாறு, தொப்பையாறு, சண்பாறு, வாழையாறு, நள்ளாறு, குடவனாறு உள்ளிட்ட பல்வேறு சிட்டாறுகள் ஓடிச் செழிக்கச் செய்த கொங்கு நாட்டு பகுதியில் பூந்துறை நாட்டில் நெல் விளைகின்ற நஞ்ச நிலங்கள் கிடையாது. இந்த பெருங்குறையை போக்கிட தீர ஆலோசித்த காலிங்கராயன் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகளை இணைக்கும் திட்டத்தை பாண்டிய மன்னனின் பார்வைக்கு எடுத்துச் சென்றான். முதற்கட்டமாக பவானி, நொய்யல் ஆறுகளை இணைக்கும் திட்டத்திற்கான அனுமதி கிடைத்தது. பவானி ஆறு அப்போது செழிப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. நீலகிரி, குந்தாமலை பகுதியில் உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து இன்றைய கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் அட்டப்பட்டி பள்ளத்தாக்கில் பாய்ந்து முக்கலி என்னுமிடத்தில் 120 பாகை கிழக்கு நோக்கி திரும்பி நீலகிரி மாவட்ட பகுதிகளை கடந்து மேட்டுப்பாளையம், சிறுமுகை, கொத்தமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது பவானி. காவிரி ஆற்றின் துணை ஆறுகளில் ஒன்றான பவானி ஆற்றின் முந்தைய பெயர் வாணியாறு. காலிங்கராயன் அணை கட்டிய பட்டத்தில் கனகபுரத்து நஞ்சையன் மகன் லிங்கையன் வாணியாற்றில் அணை கட்ட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவரவியலில் யுவானிமஸ் டைகாட்டமஸ் என்று அறிவியல் பெயரிட்டு அழைக்கப்படும் வாணி மலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பூத்து குலுங்கியதாகவும், வாணிமலர் சூழ்ந்த மலையில் ஊற்றெடுத்து வந்ததால் ஆற்றின் பெயர் வாணியாறு என்றும், சிறிய அளவில் ஓடியாறு சிறுவாணி ஆறு என்றும் சங்க இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பின்னாட்களில் ஆற்றங்கரையோரம் குடியேறிய கிராமங்கள் மக்களின் வாழ்வியலுக்கு ஏற்ப ஆறுகளுக்கும் புதிய புதிய பெயர்களை சூட்டியதால் வாணியாற்றின் இன்றைய பெயராக பவானியாறு என்பதே நிலைத்துவிட்டது. பவானியாற்றுடன் இணைக்கப்பட்ட நொய்யலாறு வெள்ளியங்கிரி மலையின் சிற்றோடைகளில் இணைந்து சமவெளி பகுதியில் பாய்ந்து பேரூர், குனியமுத்தூர், வெள்ளலூர், இருகூர், சூலூர், திருப்பூர், ஒரத்துப்பாளையம் வழியாக நொய்யல் அருகே காவிரியில் கலக்கிறது. வெள்ளம் அதிகமான பவானி ஆற்றினை குறைந்த வெள்ளம் வருகின்ற நொய்யல் ஆற்றுடன் இணைக்கும் போது பூந்துறை நாட்டிற்குட்பட்ட பல்லாயிரக்கணக்கான புஞ்சை நிலங்கள் நெல் விளையும் நஞ்சை நிலங்களாக மாறும் என்பதை கணித்த காலிங்கராயன் பயிர்த்தொழிலை உயிர் தொழிலாக கொண்ட வேளாண் மக்களுடன் இணைந்து தடுப்பணை கட்டும் பணிகளை தொடங்கினான். காலிங்கராயன் அணை கட்டுவதற்காக சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஊராட்சி கோட்டை மலையிலிருந்து தேவையான பெரும் பாறைகள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. எருது பூட்டிய வண்டிகளும் எருமைகள் பூட்டிய வண்டிகளும் காவிரியாற்றங்கரையின் ஓரமாக கற்களை கொண்டு வந்து சேர்த்தன. நவீன இயந்திரங்களும் பொறியியல் தொழில்நுட்பமும்
வளர்ந்திராத அந்த காலத்தில் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் கருவிகளை கொண்டே அணை கட்டுமானமும் கால்வாய் வெட்டும் பணிகளும் நடைபெற்றன. 6 ஆழமும் 16 அகலமும் கொண்டதாக கால்வாய் வெட்டப்பட்டது. மேட்டுப்பாங்கான நிலத்தை நோக்கி தண்ணீர் பாய்ந்து செல்ல வேண்டுமென்பதால் ஆழ அகலங்கள் மாறுபட்டது. பொதுவாகவே இயற்கையாக அமைந்த ஆறுகளும் கால்வாய்களும் நேர்கோட்டில் செல்லாது, வளைந்து நெளிந்து மேடு பள்ளங்களை தாண்டித்தான் செல்லும். காலிங்கராயன் கால்வாய் செயற்கையாக வெட்டப்பட்டாலும் கூட இயற்கையான கால்வாய் போன்றே வளைந்து நெளிந்து செல்லுகின்ற வகையில் அமைக்கப்பட்டது. அதனால்தான் கால்வாய் நீரும் பள்ளமான இடங்களில் தேங்கி நின்று மேட்டு நிலங்களை நோக்கி பாய்ந்து செல்ல முடிந்தது. அணை கட்டுவதற்கும் கால்வாய் வெட்டுவதற்கும் அப்பகுதி மக்கள் தங்கள் உடல் உழைப்பினை கொடுத்தனர். நிலக்கிழார்களிடமிருந்து காலிங்கராயன் விநியோக வரி என்று தானியங்களும் பணமும் வரியாக வசூலிக்கப்பட்டது. பூந்துறை நாட்டு மக்களுக்காக வெட்டப்பட்ட கால்வாய் மூலமாக அரைய நாட்டு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் கால்வாய் அமைந்தது. நீர் நிரம்பி வரும் அணையின் கலிங்கு பகுதியில் கற்கள் இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு உறுதியாக இருக்க இரும்பு கம்பிகளை பொருத்தி ஈயத்தை காய்ச்சி ஊற்றி இணைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அணையிலிருந்து வெளியேறும் நீர் அணைத்தோப்பின் கிழக்கு பகுதியில் காவிரி ஆற்றில் கலந்து விடாமல் தடுத்திட நீளமான தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. இதனை முரியான் அணை என்று அழைக்கின்றனர். மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அணைத்தோப்பின் கிழக்கு பகுதியில் பவானி ஆற்றில் வெள்ளம் வழிந்தோடும். அணையின் முதன்மை பகுதி 757 அடி நீளமும், மத்திய பகுதி 854 அடி நீளமும், இறுதிப்பகுதி 13,500 அடி நீளமும் கொண்டதாக வாய்க்காலின் தலைமதகு அணையின் தென்கோடியில் உள்ளவாறு கட்டப்பட்டது. நீரை தேக்கவும் பெருவெள்ளத்தின் போது அணையை காக்கவும் பண்டைய வேளாண் பொறியியல் தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டதுதான் காலிங்கராயன் தடுப்பணை. பவானி ஆற்றில் அணை கட்டப்பட்டு கால்வாய் தொடங்கும் இடம் கடல் மட்டத்திலிருந்து 534 அடி உயரம். நொயல் ஆற்றில் கால்வாய் சென்று சேரும் இடம் கடல் மட்டத்திலிருந்து 412.48 அடி உயரம். இடைப்பட்ட தூரத்தை நேராக கடந்தால் 32 மைல் தூரம். மேடு பள்ளம் மற்றும் பாசன பரப்புகளை கருத்தில் கொண்டு வளைந்து நெளிந்து காலிங்கராயன் கால்வாய் கடந்து சென்றதால் அதன் தொலைவு 56.5 மைல் தூரமாக அமைந்தது. கால்வாய் தொடங்கும் இடம் அணைத்தொகுப்பு என்றும், கடைசியாக சென்று சேரும் இடத்தை கூடுதுறை, கூட்டாற்று மூலை என்றும் அழைக்கப்படுகிறது. காலிங்கராயன் கால்வாய் பாசனத்தில் 3 கிளை கால்வாய்களும் இணைந்து வேளாண் மக்களுக்கு உதவியாக இருக்கின்றன. பாகூர் அருகில் காலிங்கராயன் கால்வாயிலிருந்து ஒரு கிளை கால்வாய் வெட்டப்பட்டு பாம்பக்கவுண்டன் பாளையம், பழனிக்கவுண்டன் பாளையம், பட்டக்கல் வழியாக சென்று மலையம்பாளையம் அருகே மீண்டும் காலிங்கராயன் கால்வாயோடு இணைகின்ற வகையில் வெட்டப்பட்டது. இதனை மலையம்பாளையம் வாய்க்கால் என்றும் அழைக்கின்றனர். நொய்யலாற்றில் கலப்பதற்காக ஆவுடையார் பாறையை நோக்கி பாயும் இடத்தில் நாகமநாயக்கன் பாளையம் அருகே தடுக்கப்பட்டு தென்மேற்காக ஒரு கால்வாய் வெட்டப்பட்டுள்ளது. பெரியப்பட்டம் வழியாக செல்லும் அக்கால்வாய் செட்டியுள்ளா பாளையம் பகுதியில் நொய்யலாற்றில் சென்று கலக்கிறது. அணை நாசுவம்பாளையம், ராமநாதபுரம், பெரிய அக்கரகாரம், ஈரோடு, சாத்தனார், சாவடி பாளையம், காளமங்கலம், பாகூர், பழனிக்கவுண்டன் பாளையம், வட்டக்கல் வலசு, மலையம்பாளையம், குளாநல்லி, குட்டப்பாளையம், காரணம்பாளையம், அமராவதி புதூர், கருக்கம்பாளையம், ஊஞ்சலூர், குளத்துப்பாளையம், பணப்பாளையம், கல்வெட்டுப்பாளையம், பெங்கம்பூர், வடக்கு புதுப்பாளையம், கணபதி பாளையம், கொடுமுடி, வருந்தியாப்பாளையம், சோளக்காளிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் தொடக்க காலத்தில் பாசன வசதி பெற்று வந்தன. கால்வாயில் சென்ற நீரினால் கரையோர தாவரங்கள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், வீட்டில் உள்ள கால்நடைகள், மீன்கள் உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்கள் பயன்பெற்றன. தொடக்க காலத்தில் பல்லுயிர் சூழல் மிக்கதாக அப்பகுதி இருந்தது. கால்வாய் நீர்த்தளம்ப ஓடிக்கொண்டிருந்ததால் சுற்று வட்டாரங்களின் நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரித்தது. காலிங்கராயன் கால்வாயின் நீர் கொள்ளளவு 550 கன அடி. பாசன கால்வாயில் 786 மதகுகள் அமைக்கப்பட்டு நீர்மணியம் என்ற பெயரில் நீராணிக்கர்கள் மேலாண்மை செய்து வந்தனர். அப்போது பொதுப்பணித்துறையின் மேலாண்மையில் 15,743 ஏக்கர் வேளாண் நிலங்கள் நேரடி பாசனத்தால் பயன்பெறுகின்றன. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 16 நாள் முதல் ஏப்ரல் 30 நாள் வரை 10.5 மாதங்கள் காலிங்கராயன் கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வந்தது. காலிங்கராயன் தடுப்பணை கட்டப்பட்ட பின்பு பவானி ஆற்றின் குறுக்கே 17 நூற்றாண்டில் கொடிவேலி செடிகள் சூழ்ந்த இடத்தில் மணல்வாரி தொழில்நுட்பத்தோடு கொடிவேரி அணை கட்டப்பட்டது. 496 அடி நீளமுள்ள அந்த அணையின் மூலம் தடப்பள்ளி வாய்க்கால், அரக்கன்கோட்டை வாய்க்காலில் 655 மதகுகள் மூலமாக 24,505 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. காலிங்கராயன் கொடிவேரி அணைக்கட்டுகள் மூலமாக கால்வாய்களில் பயணிக்கும் நீர் வேளாண் பாசனங்களுக்கு பயன்படுத்தியது போக மீதமுள்ள நீர் வாய்க்கால்கள் வழியாக மீண்டும் ஆற்றுக்கே வந்து சேர்ந்து விடுவதுதான் காலிங்கராயன் கால்வாயின் சிறப்பு தன்மையாகும்.
பின்னர் உருவான கீழ்பவானி பாசனம் மூலம் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பயனடைகின்றன. பவானி ஆறும் மோயாறும் சந்திக்கின்ற இடத்தில் பவானி அணை கட்டப்பட்டது. 1948 ஈரோடு சட்டமன்ற உறுப்பினரான ஈஸ்வரன் முயற்சியில் முதல்வர் டி பிரகாசம் அனுமதி அளித்து பொறியாளர் சீனிவாசன் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட பவானி அணை 1955 கட்டி முடிக்கப்பட்டு முதல்வர் காமராஜரால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பவானி அணைப்பகுதியின் 62 TMC நீரில் அரக்கன்கோட்டை தடப்பள்ளி கால்வாய் பாசனத்திற்கு 16 TMC நீரும், காலிங்கராயன் கால்வாய் பாசனத்திற்கு 10 TMC நீரும், கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு 46 TMC நீரும் என்று பொதுப்பணித்துறையால் பிரித்து வழங்கிட வரையறுக்கப்பட்டது. இப்போது நீர்வரத்து வெகுவாக குறைந்துவிட்டதால் திறந்துவிடும் நீரின் அளவும் நீர் திறக்கப்படும் காலமும் குறைந்துவிட்டது. ஈரோடு மஞ்சள் சாகுபடி சிறப்பு பெறவும் நெல், கரும்பு, வாழை, கிழங்கு, தென்னை உள்ளிட்ட வேளாண்மைக்கும் பவானி ஆறு ஆதாரமாக திகழ்கிறது. 1996 முதல் 2011 வரையிலான முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரடி பார்வையில் கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. 2008 காங்கிரீட் சுவர் கட்டும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. 2011 முதல் 2016 வரையிலான முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 91 கோடி ரூபாய் செலவில் நகர்ப்புறங்களில் பாயும் காலிங்கராயன் கால்வாயின் பெரும்பகுதி காங்கிரீட் கால்வாயாக மாறியது. கழிவுநீர் செல்வதற்காக 9 கிலோமீட்டர் தூரம் பேபி வாய்க்கால் ஒன்றும் அமைக்கப்பட்டது. காலிங்கராயனை பெருமைப்படுத்தும் விதமாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அதனை முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார். 13ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டு மன்னர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த ஒய்சலர்கள் கொங்கு பகுதியின் ஆட்சி அமைப்பு நிர்வாகத்தினை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தபோது பட்டக்காரர்கள் பாளையக்காரர்கள் எதிர்ப்பினால் காலிங்கராயன் குடும்பத்தினர் ஆனைமலை அடிவாரத்தில் உள்ள காவடிக்கா நாட்டிற்கு சென்று விட்டனர். தான் வெட்டிய கால்வாய் மூலமாக தானும் தனது குடும்பத்தாரும் ஒருபோதும் பயன்பெற மாட்டோம் என்று சபதம் எடுத்த காலிங்கராயன் தனது உறவுகளோடு காவடிக்கா நாட்டிற்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே நீரூற்றுகள் நிறைந்த அப்பகுதி ஊத்துக்குழி என்று அழைக்கப்படுகிறது. காலிங்கராயன் வம்சாவளியினர் ஊத்துக்குழி ஜமீன்தாரர்களாக அரண்மனையில் வாழ்ந்து வந்தனர். ஊத்துக்குழி ஜமீன் குடும்பத்தால் வழிபட்டு வந்த அகத்தூரம்மன் கோயில் கல்வெட்டுகளில் காலிங்கராயன் கால்வாய் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன. தமிழ் திரைப்பட நடிகர் சத்யராஜின் தாயார் நாதம்மாள் ஊத்துக்குழி ஜமீன் குடும்பத்தின் வழிவந்த நடராஜ காலிங்கராயரின் மகளாவார். கிபி 1270 தொடங்கி 1282 தை மாதம் 5ஆம் நாள் காலிங்கராயன் வாய்க்கால் வெட்டி முடிக்கப்பட்டதால் தை மாதம் 5ஆம் நாளை பாசனப்பகுதியில் உள்ள வேளாண் மக்கள் பூக்கள் தூவியும் முளைப்பாரி எடுத்தும் காலிங்கராயன் கால்வாயினை இன்றளவிலும் பெருமை செய்து வருகின்றனர். திரைப்பட நடிகர் சிவகுமார், நடிகர் கார்த்தி உள்ளிட்டோர் இவ்விழாக்களில் பங்கேற்கின்றனர். காரைக்கால், கோணவாய்க்கால், பாம்பு வாய்க்கால், பவானி வாய்க்கால், சின்ன வாய்க்கால், பழைய வாய்க்கால் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு இன்றும் பயன்பாட்டில் உள்ள காலிங்கராயன் கால்வாய் பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக வேளாண் நிலங்களை வளப்படுத்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது.